வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் மௌலி. இவரை நிறைய சூப்பர் சீனில் பார்த்துருப்பீங்க. தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. இவர் வந்து ஒரு ஃபேமஸான டைரக்டர். இவர் தமிழ் சினிமாவில் மட்டும் 10 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. தெலுங்கில் ஒரு 23 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நாம் இன்றைக்கி இவர் தமிழில் மட்டும் டைரக்ஷன் பண்ண அந்த 10 படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வியூவர்ஸ் நிறைய பேர் ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்கள், ஒரே படத்தை கூட ஏன் இவ்வளோ நேரம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா விஷயங்களையும் எல்லா தகவல்களையும் கவர் பண்ணணும்னா அவ்வளோ பெருசாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. உதாரணத்துக்கு இவருடைய பேரவே சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிடை மருதூர், ராமமூர்த்தி, கணபதி, பாலகிருஷ்ணா சாஸ்திரிகள், மௌலி, இதுதான் இவருடைய பேரு. இத சுருக்கமா மௌலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய பேர் இவருக்கு இருக்கிறது சொல்லலாம் தெரியாம போயிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சொல்றேன். இதே மாதிரி ரஜினியோட தில்லுமுள்ளு படத்துல கூட ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலியுக பெருமாள் சந்திரன் அப்படின்னு அவ்வளவு பெருசா சொல்லுவாரு. இந்த மாதிரி அவ்வளவு பெருசா சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட தான். அதனாலதான் இவ்வளவு பெருசா சொல்ல வேண்டியது இருக்கு. இவ்வளவு பெரிய பேரா அப்படின்றது வியூவர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இவருடைய பேர் உண்மையாவே அவ்வளவு பெரிய பேர் தாங்க. இவரை சுருக்கமா தான் மௌலின்னு சொல்றாங்க. இவர் 10 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுல சாதாரணமான படங்களும் இருக்கு. இதுல பெரிய நடிகர்களுக்கும் 2 நடிகர்களுக்கு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். அந்த 10 படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் முதன் முதல 1980 ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இவருடைய முதல் படமே தமிழ்ல தாங்க டைரக்ஷன் பண்றாரு. மற்றவை நேரில் அப்படின்ற படம், இந்த படம் சுமாரா தான் போச்சு. அதே வருஷத்துல இவருடைய 2வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இவர்கள் வித்தியாசமானவர்கள் அப்படின்ற படம், அந்த படமும் சுமாரா தான் போச்சு. அதுக்கப்புறமா இவருடைய 3வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. 1981 வா இந்த பக்கம் அப்படின்ற படம், இந்த படமும் சுமாரான படம் தான். அதுக்கப்புறமா இவருடைய 4வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. 1982 நன்றி மீண்டும் வருக அப்படின்ற படம், அதுவும் சுமாரான படம் தான். அதுக்கப்புறமா இவருடைய 5வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. 1982 ஒரு வாரிசு உருவாகிறது அப்படின்ற படம். அதுக்கப்புறமா இவர் ஒரு தெலுங்கு படம் டைரக்ஷன் பண்றாரு. அது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம தமிழ் படங்களை மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இவர் 6வது ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. 1983 ஒரு புல்லாங்குழல் அடுப்பூதுகிறது அப்படின்ற படம். அதுக்கப்புறம் இவர் 7வது ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. 1983 அன்னே அன்னே அப்படின்ற படம். அதுக்கப்புறமா இவருடைய 8வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. 1985 பொருத்தம் அப்படின்ற படம். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு 2 படம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய பிரபலங்களுக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் அந்த 8 படங்களை டைரக்ஷன் பண்ணிட்டு 1985 தமிழ் சினிமாவை விட்டுட்டு போனவர். அதுக்கப்புறமா கண்டினியூவா தெலுங்கு படங்களே டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்துட்டாரு. அதாவது தொடர்ந்து 22 படங்கள் தெலுங்குலயே டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்துட்டாரு. அதாவது 1985 2002 வரைக்குமே தெலுங்கு படங்களவே டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்துட்டாரு. 17 வருஷம் தமிழ் படங்களே எதுவும் டைரக்ஷன் பண்ணல. ஆனா சின்ன சின்ன ரோல்ல தமிழ் படங்களுக்கு நடிக்கிறதுக்கு வந்துட்டு தான் இருந்தாரு. ஆனா படங்கள் டைரக்ஷன் பண்றதுக்கு தான் தமிழ் சினிமாவுக்கு வரல. அதுக்கப்புறமா 2002 மிகப்பெரிய ஒரு ஹீரோ இவருக்கு டைரக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த படத்தின் ஹீரோ யாருன்னா அவர் தாங்க கமலஹாசன். 2002 கமலஹாசன் பீக்ல இருந்த ஒரு ஸ்டேஜ் தான். ஆனா மௌலிக்கு டைரக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த படம் தாங்க பம்மல் கே சம்பந்தம் அப்படின்ற படம். இந்த படம் மௌலியுடைய 9வது டைரக்ஷன் படம். இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி படம். அதுக்கப்புறமா பம்மல் கே சம்பந்தம் அப்படின்ற படம் வெற்றி அடைஞ்சதுனால இன்னொரு பட வாய்ப்பு கமலஹாசனுக்கு கொடுக்குறாரு. அதாவது மௌலியுடைய 10வது படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல கமலஹாசன், மாதவன் ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க நல தமயந்தி அப்படின்ற படம். இந்த படம் கதை அது இதுன்னு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா இந்த படம் பெரிய வெற்றி எல்லாம் அடையல. அதனால இவர் 2003 படங்கள் டைரக்ஷன் பண்றதை விட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் படங்கள்ல நடிக்கிறதுல மட்டும் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாரு. இப்ப வரைக்குமே இவர் படங்கள்ல நடிச்சிட்டு தான் இருக்காரு. இப்ப கூட மாறா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் சூப்பர் சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்திலயும் இவர் நடிச்சிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமாவில் இவருடைய பங்களிப்பு கொஞ்சம் அதிகம் தான். உங்களுக்கு மௌலி அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மௌலி அவர்கள் நடிச்ச படங்கள் பிடிக்கும் இல்ல டைரக்ஷன் பண்ண படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க அது என்ன படம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலோட இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.